ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय शिव 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 शी आदि सिद्ध चैनलுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஒவ்வொரு பதிவுகளாக சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய சித்தர் சிவ ஞான பால சித்தர் இவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தகையது என்பது குறித்து இந்த பதிவில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சிவ ஞான பால சித்தர் 108 சித்தர்களில் ஒருவராக பாவிக்கப்படக்கூடியவர் ஒரு சமயம் சைவ நெறி என்பது தெற்கு பகுதியில் அழிந்து போகக்கூடிய வகையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வந்தது இப்படி சைவ நெறி என்பது அழிந்து போய்விடுமோ அப்படிங்கிற பயத்தில் பலவிதமான சித்தர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வேண்டி சைவ சமயத்தை மறுபடியும் தழைத்தோங்க வைக்க நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு வணங்கி நின்றாங்க அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவ கணங்களுக்கு தலைவராக விளங்கி இருக்கக்கூடிய சங்க கண்ணர் இவரை வந்து அழைக்கிறாரு சங்க கண்ணரை அழைத்து தென்னகத்தில் அதாவது தென்னாட்டில் சென்று சைவ சமயத்தை வளர்க்கக்கூடிய பணியை செய்வாயாக அப்படின்னு அவருக்கு ஒரு பணியையும் வழங்குறாரு சிவபெருமான் இந்த பணியை ஏற்றுக்கொண்ட இந்த சங்க கண்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதுவைக்கு அருகில் இருக்கக்கூடிய பொம்மபுரம் இப்போ வந்து பொம்மையர் பாளையம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பகுதிக்கு வந்து அவர் நிற்கிறாரு இங்கே 10 வயது பாலகனாக இவர் தோற்றமளித்தார் 10 வயது பாலகனாக இருக்கக்கூடிய இவருடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா நெற்றியில் திருநீர் அதற்கு மேலே ருத்ராட்சம் காதுகளில் குண்டலம் இருந்தது வலது கையில் சின்முத்திரை இடது கையில் திருநீரு பை அதே போல் இவருடைய முகத்தில் புன்சிரிப்பு எப்பொழுதும் ஓம் நமசிவய என்று உச்சரிக்கக்கூடிய உதடுகள் கொண்ட ஒரு சிறுவனாக பாலகனாக இவர் தோற்றம் அளித்தார் இவர் அந்த வயதிலேயே பல இடங்களுக்கும் சென்று சிவ நெறியை உணர்த்தக்கூடியவராகவும் விளங்கிட்டு வந்தார் சைவ சமயத்தை தழைத்தோங்கவும் செய்துட்டு இருந்தார் அந்த சிறு வயதிலேயே பல சித்து விளையாட்டுகளையும் புரிந்துட்டு இருந்தார் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இவரை பால சித்தர் அப்படின்னு அழைச்சாங்க இவர் அந்த இடத்து பகுதியிலேயே ஒரு மடத்தையும் ஏற்படுத்தினார் மடத்தை ஏற்படுத்தி சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார் இப்படி சைவ சமயம் அப்படிங்கிறது தலை தொங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்தினார் அந்த திருவிளையாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாரதர் இவரை நோக்கி ஒரு நாள் வராரு நாரதர் வந்து இவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிராச்சலம் மற்றும் சூரபத்மன் என்ற இரண்டு அரக்கர்களை பற்றி குறிப்பிடுறாரு குறிப்பிட்டது மட்டுமின்றி அவர்களைப் போலவே முருகப்பெருமானை வேண்டி வணங்கி தவம் புரிஞ்சிங்க அப்படின்னா வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாரதர் இந்த பாலசித்தர்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட பாலசித்தரும் என்ன பண்ணுறாரு சைவ நெறியை தலை தோங்க செய்யணும் என்பதற்காக முருகப்பெருமானை வணங்குவதற்காக மயிலத்திற்கு போகிறாரு இப்படி சைவ நெறியை தலை தோங்க செய்ய வேண்டி எனக்கு அருள் புரிவாயாக என்று மனதில் நினைத்து கொண்டே முருகப்பெருமானை நினைத்து தவம் மேற்கொள்கிறாரு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தவம் மேற்கொள்கிறார் 35 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டதுக்கு பிறகு முருகப்பெருமான் இவருக்கு எந்த ஒரு அருளையும் வழங்காமலே இருக்கிறாரு இதனால் இந்த பாலசித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னை சுற்றி அக்னியை ஏற்படுத்துகிறாரு அக்னிக்கு நடுவில் இருந்து தவம் ஏற்றுறாரு அப்பொழுது முருகப்பெருமான் அருளாசிகளை வழங்காமலே இருக்கிறாரு அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய துணைவியராக இருக்கக்கூடிய வள்ளி மற்றும் தெய்வானை என்ற தேவியரை வணங்கி தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு இந்த பாலசித்தர் அப்படி இவர் தவம் புரிஞ்ச சமயத்தில் இவருடைய தவத்தை மிச்சிய தேவியர் இருவரும் என்ன பண்ணுறாங்க முருகப்பெருமானிடத்தில் சென்று அவருக்கு அருள் ஆசிகளை வழங்குமாறு வேண்டி நிற்கிறாங்க அப்போ முருகப்பெருமான் என்ன சொல்கிறாரு நேரம் வரும்பொழுது அவருக்கு ஆசிகளை வழங்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டுறாரு இதனால் நாங்கள் எவ்வளவு சொல்லியும் எந்த ஒரு ஆசையையும் வழங்காமல் இப்படி தடுத்து நிறுத்தியது முருகப்பெருமான் மீது இந்த தேவியர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினது அதனால் என்ன பண்ணுறாங்க முருகப்பெருமானின்
பெருமானின் மீது ஊடல் கொண்டு முருகப்பெருமானை விட்டு விலகி பாலசித்தர்கிட்ட போய் சென்றடைகிறாங்க. அங்கு சென்று இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை உங்களுடைய மகள்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதற்கு என்னங்க, அந்த மலைக்கு மேலேயே ஒரு மாளிகையை ஏற்படுத்தி அங்கேயே வசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மகள்களாக இவ்விருவரையும் ஏற்றுக்கொண்ட பாலசித்தர் அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளையும் செய்து கொண்டு அவர்களை வந்து காவலாக இவர் இருந்துட்டு வராரு. இப்படி நாட்கள் வந்து கடந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் முருகப்பெருமான் அரசர் கோலம் பூண்டு போர்க்கோலம் பூண்டு இந்த பகுதியை வந்து அடைகிறாரு, அதாவது மயிலம் பகுதியை வந்து அடைகிறாரு. இங்கு வந்து வள்ளி மற்றும் தெய்வானை என்ற தேவியர்கள் வசிக்கக்கூடிய இந்த மாளிகைக்குள்ளே நுழைகிறாரு. இப்படி நுழையும் பொழுது பாலசித்தர் வந்து அவரை தடுத்து நிறுத்துறாரு. இப்போது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் அப்படிங்கிறது ஏற்படுது. வாக்குவாதம் என்பது பின்னாடி என்ன ஆக ஆரம்பிச்சது, போராக மூண்டது. இந்த இருவருக்கும் இடையில் போர் நடந்து கொண்டே இருந்தது. வள்ளி மற்றும் தெய்வானை என்ற தேவியரின் துணை கொண்டு பாலசித்தர் முருகப்பெருமானை எதிர்த்து நின்றார் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானுக்கும் பாலசித்தருக்கும் இடையில் ஏற்பட்ட போர் யாருக்கு வெற்றி அப்படின்னு தெரியாத அளவுக்கு போர் நடந்து கொண்டே இருந்தது. இறுதியில் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலை, அந்த வேலை வந்து அவர் மேலே வீசுகிறாரு. அந்த வேலையும் தன்னுடையதாக்கி கொண்டாரு பாலசித்தர். அதற்கு பிறகு தான் பாலசித்தருக்கு புரிஞ்சது, அரசன் வேடமிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடியது முருகப்பெருமான் அப்படிங்கிறது. அதற்கு பிறகு தன்னுடைய போர் செய்யக்கூடிய அந்த செயலை கைவிட்டு இந்த பாலசித்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, முருகப்பெருமானை பணிந்து நின்று தன்னுடைய குற்றத்தை மன்னிக்குமாறு வேண்டி வணங்கி நிற்கிறாரு. அப்போ முருகப்பெருமான் அவருடைய உருவத்தோட காட்சி அளித்து என்ன பண்றாரு, அவருக்கு உபதேசங்கள் எல்லாத்தையும் வழங்குறாரு. உபதேசங்கள் எல்லாம் வழங்கினதுக்கு பிறகு இந்த பாலசித்தர் என்ன பண்றாரு, மாளிகைக்குள்ள சென்று வள்ளி மற்றும் தெய்வானை இருவரையும் அழைத்து வராரு. வந்து இவ்விருவரையும் என்னுடைய மகள்களாக கருதி நான் பேணி காத்துட்டு வந்தேன். இந்த இரண்டு பெண்களையும் நீங்க மணந்து கொள்ளணும். இந்த பகுதியில் எப்பொழுதும் நீங்க மணக்கோலம் பூண்டு மக்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. அதற்கு ஏற்றாற் போல தேவர்கள் அனைவரும் தேவகணங்கள் அனைவரும் வந்து படை சூழ நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானை இவங்களுக்கு திருமணம் நிகழ்ந்தது. இந்த திருமண நிகழ்ச்சியில் சிவபெருமானும் கலந்து கொண்டும் சிவபெருமான் இந்த பாலசித்தர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் சில காலங்கள், இன்னும் நீண்ட காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த சைவ நெறியை தலை தோங்க செய்யணும். அதற்கு பிறகு என்னுடைய புதல்வனான முருகப்பெருமானுடைய வலது பகுரத்தில் நீ ஜீவசமாதி அடைவாயாக அப்படின்னு ஆசைகளை வழங்கிட்டு செல்கிறாரு. அதன்படி சைவம் தலைக்க அரும்பாடுபட்ட இந்த பாலசித்தர் என்ன பண்ணுறாரு, பல ஆண்டுகள் வந்து சைவத்தை வந்து தலைக்க செய்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு ஆணி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுடைய அந்த உருவ சிலைக்கு வலதுபுறத்தில் ஜீவசமாதியும் அடைகிறாரு. அந்த இடத்துல இன்னமும் லிங்க வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சிவன் ஞான பாலசித்தர் சிவநெறி தொண்டு புரிஞ்சிட்டு வந்த அந்த சமயத்தில் ஒரு தம்பதியர்களுக்கு மகனாக விளங்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கு வந்து சிவஞான பாலய தேசிகன் அப்படிங்கிற பெயரையும் இட்டார். அந்த குழந்தை வந்து இவருடைய சீடனாக இருந்து இவரை போலவே சிவநெறியை வந்து உலகிற்கு உணர்த்தியவனாக இருந்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல் அதற்கு பிறகு வழி வழியாக அந்த பரம்பரையை சார்ந்து வரக்கூடியவர்கள் எல்லாரும் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களுக்கு சிவஞான பாலய சுவாமிகள் அப்படின்னு பெயரிடப்பட்டு சைவ நெறியை வளர்க்கக்கூடியவர்களாக இவங்க இன்னமும் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்படி சிவஞான பாலசித்தர் இவருடைய வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இவருடைய வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் அல்லாது புண்ணிய பொருட்களாக இருக்கக்கூடிய ருத்ராட்ச மணிகள், ருத்ராட்ச மாலைகள், கருங்காலி மாலைகள், ஸ்படிக மாலைகள், கருங்காலியால் செய்யப்பட்ட வேல், கருங்காலியால் செய்யப்பட்ட சூலம், கருங்காலியால் செய்யப்பட்ட சிலைகள், தாமிரமணி மாலை, மஞ்சள் மாலை, சந்தன மாலை, சங்கு, சாலக்கிராமக்கல், சோழி, ஆகாய கருடன் கிழங்கு, பானலிங்கம், ரசமணி, திருவோடு போன்ற புண்ணிய பொருட்கள் எல்லாம் எனக்கு வேணும். ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுடைய வெப்சைட்டான aadisiddhayogi.com இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இறைவனுடைய முழு பரிபூர்ண அருளும் கிடைக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, சிவாய நம
शिवाय शिव 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 शी।